அண்மை செய்தி, பெண்களுக்கு எதிராக ஆபாச கருத்து தெரிவித்ததாக எச் ராஜா மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். செந்தில்குட்டி வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க. தமிழக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள ட்விட்டர் பக்கத்தில் வந்து கடந்த 2018 பெண்கள் குறித்து அவதூறான சர்ச்சைக்குரிய வகையிலான கருத்துக்களை வந்து பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் அந்தியூர் செல்வராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஈரோடு மாவட்ட காவல்துறையில் புகார் ஒன்றையும் அளித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவருக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக ஆபாசமாக பேசுதல், பொது அமைதியை சீர்குலைத்தல், கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில் செயல்படுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது ஈரோடு மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் இந்த வழக்கானது சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து எச் ராஜா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் வந்து சிறப்பு நீதிமன்றம் 3 மாதங்களில் இந்த விசாரணையை முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கானது நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த பெண்களுக்கு எதிரான ஆபாசமான கருத்தை பதிவிட்டது ட்விட்டர் பக்கத்தில் நீங்கள் தானா என்ற கேள்வி வந்து நீதிபதியால் எழுப்பப்பட்டது. அதற்கு எச் ராஜா தரப்பில் வந்து ஆமாம் என்ற பதில் அளிக்கப்பட்டதன் காரணமாக இந்த வழக்கை வந்து ரத்து செய்ய மறுத்த நீதிபதி விசாரணையை வந்து சந்திக்க வேண்டும் என்று அறிவுறுத்து மனுவை வந்து எச் ராஜாவுடைய மனுவை வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். எனவே அவருடைய கோரிக்கையானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது என்பதையும் சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.